ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசு பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டையிலேருந்து நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு தற்காலிக பணியிடங்கள்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஒப்பந்த அடிப்படையில் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் சொல்லியிருக்காங்கன்னா, பல் மருத்துவ இயற்கை உதவியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து 10 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இதுக்கு ஊதியம் வந்து 12,000 சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. டிப்ளமோ நர்சிங் வந்து படிச்சுருக்கணும், 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கணினி இயக்குவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 1 சொல்லி சொல்லியிருக்காங்க. 17,000 உங்களுக்கு பட்டப்படிப்பு கணினி அறிவியல் மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிவிக்கணும். இதுக்கும் வயசு வந்து 35 இருக்கணும், சரிங்களா? அப்புறம் வந்து கணினி தரவு நுழைவு ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அவங்களுக்கும் 17,000 சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேம் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு வேக்கன்ட் வந்து இருக்குது 35 உள்ள இருக்கணும். அப்புறம் துப்புரவு மற்றும் தூய்மை பணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்வீப்பர் வேக்கண்ட்டுக்கு 10 வேக்கன்ட் இருக்குது, 18,450 8th பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், இதுக்கும் வயசு 35 உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உதவியாளர் அட்டண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 18 வேக்கன்ட் இருக்குது, இதுக்கு தான் அதிக வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து SSLC பாஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட தெரிஞ்சிருக்கணும், 35 உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 12,480 சேலரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பர்சனல், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துறை செயலாளர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி 4 வேக்கன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பாதுகாப்பு பணியாளருக்கு 5 இருக்குது, இதுக்கு 8th படிச்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், இவங்களுக்கு வந்து 45 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் செயலாளர் 4, அவங்களுக்கு வந்து அடிப்படை பட்டப்படிப்பு, அடிப்படை கணினி மற்றும் அடிப்படை அறிவியல் மற்றும் புள்ளியியல் மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யணும், 35 உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து 2 கேட்டகரியாக அனுப்பணும், தபாலையும் அனுப்பணும், மின்னஞ்சல் மூலமும் அனுப்பணும். மின்னஞ்சலுக்கு வந்து இந்த இருக்குது, இந்த வெப்சைட் இந்த இமெயில் அட்ரஸுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கேன் செய்து உங்களுடைய எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணி அதில் சைன் போட்டு ஃபோட்டோ ஒட்டி ஸ்கேன் செஞ்சு உங்களோட டாக்குமெண்ட்லாம் வச்சு இந்த மெயில் ஐடிக்கும் அனுப்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த அட்ரஸுக்கும் அனுப்பிச்சி வச்சிடணும். நியமன குழு அரசு பல் மருத்துவக் கல்லூரி முள்ளூர் புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து என்றைக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, 22/2 மாலை 5 நீங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கணும். தகுதியான விண்ணப்பத்தாரர்கள் நேர்காணல்களுக்கு வந்து அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அஞ்சல் அல்லது மின்னஞ்சல் மூலமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இமெயில் மூலமாகவும் அனுப்பணும், அட்ரஸுக்கும் அனுப்பிச்சி வச்சிடணும் ஸ்பீட் போஸ்ட்டில், சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே மேலே இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை டிக் பண்ணிக்கிடுங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதில் வந்து ஒட்டிக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பத்தாரரின் பெயர், அப்பா பெயர், டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் வச்சு அனுப்பிச்சிக்கிட்டு தொலைபேசி நம்பர் மின்னஞ்சலை வந்து கரெக்டாக எழுதிங்க. இதில் வந்து மேபி உங்களுக்கு வந்து காலெட்டர் கூட இதில் கூட நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க, இமெயிலில் போகணுமா இது பண்ணலாம், ஆனால் அவங்களுடைய இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துருங்க, சரிங்களா? அப்புறம் இவருடைய இந்த டேட்டுன்னு போட்டு இதில் உங்களுடைய சைனை போட்டுருங்க, சைனை போட மறந்துடாதீங்க. ஆதார் நம்பர்லாம் கேட்டுக்கிறாங்க, ஃபோட்டோ காப்பிலாம் வந்து அமுச்சு பண்ணி வச்சுடுங்க, சரிங்களா? இதுக்கு இந்த என்னென்னலாம் இதெல்லாம் வந்து அனுப்பப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, SSLC, அப்புறம் கல்வி சகுதி மதிப்பெண் சான்று, குடியுரிமை சான்று ஏதேனும் இதில் உள்ள ஏதாவது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசுலேருந்து நீங்கள் பெற்றிருந்தேன்னா அதை வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட், கேரக்டர் அண்ட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கிங்க, முன்னனுப்பு சான்றிதழ் வச்சுக்கிங்க, இவ்வளவும் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? வச்சு அப்ளிகேஷனை ஃபார்மை ஸ்கேன் பண்ணி இமெயிலையும் அனுப்பிச்சுங்க, போஸ்ட்லேயும் அனுப்பிச்சி விட்ருங்க. இந்த ஜாப் பிடிச்சிருந்தேன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஜாப் அல்லது இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம்.